குட் மார்னிங் சில்ட்ரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் லெசன் அவர் கிச்சன். அவர் கிச்சன்ல நம்ம ஏற்கனவே லுக் அண்ட் சேன்ற பகுதி பார்த்திருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது ரெண்டாவது பகுதி லெட்டர் சிங் பெண்டர் த பிளெண்டர். போயமோட தலைப்பு பெண்டர் த பிளெண்டர். என் கூட திரும்ப சொல்லுங்க பெண்டர் த பிளெண்டர். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவ பார்க்க போறோம். There once was a blender, his name was Bender. When no one was home, he would come alive and roam. திரும்ப கூடவே சொல்லுங்க. There once was a blender, his name was Bender. When no one was home, he would come alive and roam. There once was a blender. பிளெண்டர்னா மிக்சி. மிக்சின்னு ஒன்று இருந்தது. இஸ் நேம் வாஸ் பெண்டர். அதனோட பேர் பெண்டர். வென் நோ ஒன் வாஸ் ஹோம். வீட்டில் எல்லாரும் வெளியில் போயிருப்போம்ல அந்த நேரம் இ வுட் கம் அலைவ் அண்ட் ரோம். அப்போது இந்த மிக்சிக்கு உயிர் வந்து கிச்சனை விட்டு வெளியில் வந்து அப்புறம் அந்த இடத்துல சுற்றி திரிவாங்களாம். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டான்ஸா பார்க்க போறோம். ஆல் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வுட் பி தேர் சூன். த நைஃப் த ஃபோர்க் அண்ட் த ஸ்பூன் தே வுட் கேதர் அரவுண்ட் அண்ட் ரன் ஆல் ஓவர் த கிரவுண்ட். திரும்ப எம்எஸ்ஓட சேர்ந்து சொல்லுங்க. ஆல் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வுட் பி தேர் சூன். த நைஃப் த ஃபோர்க் அண்ட் த ஸ்பூன் தே வுட் gather around and run all over the ground. நாம இதுக்கு விளக்கம் பார்க்கலாம். இந்த poem உடைய ஹீரோ யாரனா பெண்டர் மிக்சி. அவங்களுடைய friends எல்லாம் உடனே வந்துருவாங்களாம். All his friends would be there soon. அவங்க friends யார் யாரனா the knife, the fork and the spoon. knife னா கத்தி, முள்ளுக்கரண்டி, தேக்கரண்டி. They would gather around. எல்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்து சுற்றி திரிவாங்க. Gather around. And run all over the ground. எல்லா இடத்துலையும் கிரவுண்ட்னா தர. சரிங்களா? அந்த வீட்டில் அந்த ஹாலில் தரையில் எல்லா இடத்துலையும் ஓடுறாங்க. ஓடி அப்படியே சுற்றி திரிஞ்சு ஜாலியாக இருக்காங்க. இப்போ நாம தேர்ட் ஸ்டான்ஸாக பார்க்க போகிறோம். Soon everyone is glum. Hear the car. Room, room. They have to draw the line and wait until next time. என் கூட சேர்ந்து வாசிங்க. Soon everyone is glum. Hearing the car, room, room. They have to draw the line and wait until next time. இப்போ நம்ம இதுக்கு விளக்க பார்க்கலாம். Soon everyone is glum. Glumனா அப்படி சோகமா வாடி போயிடுறது. இவ்வளவு சந்தோஷமா வீடெல்லாம் சுத்தி தெரிஞ்சவங்க திடீர்னு அப்படியே எல்லாரும் சோகமாயிடுறாங்க. ஏன்னா ஹியரிங் த கார் ரூம் ரூம் அப்படின்றது காரோட சத்தம். அந்த காரோட சத்தத்தை கேட்கும் போது எல்லாரும் அப்படி சோகமா வாடி போயிடுறாங்க. ஏன்னா they have to draw the line. அப்படின்னா அவங்க அவ்வளோ நேரம் சந்தோஷமா இருந்த அந்த தருணம் முடிவுக்கு வருது. சரியா? அண்ட் வெயிட் அன்டில் நெக்ஸ்ட் டைம். இதே போல அடுத்த முறை அவங்களுக்கு வாய்ப்பு வர்ற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். இந்த போயமை நீங்க இந்த மாதிரி கற்பனைய விஷுவல் பண்ணி பாருங்க. உங்க எல்லார் வீட்லயும் மிக்சி இருக்கும். நீங்க எல்லாரும் வெளியில போயிருப்பீங்கல்ல. அப்படி நீங்க எல்லாரும் வெளியில போய் உங்க வீட்டுல யாருமே இல்லாத போது உங்க வீட்டில் இருக்கிற மிக்சிக்கு திடீர்னு உயிர் வந்து அது கூட சேர்ந்து மிக்சியோடைய ஃப்ரெண்டுங்களான கத்தி, முள்ளுக்கரண்டி, ஸ்பூனுன்னு எல்லாமே ஒன்று சேர்ந்துறாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்க வீட்டில் இருக்கிற அந்த ஹால் எல்லாம் நல்லா ஓடி சுற்றி திரியிறாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா நீங்க வர்ற சத்தம் அவங்களுக்கு கேட்குது. கேட்ட உடனே என்ன போயிடுறாங்க? வாடி போயிடுறாங்க. உடனே என்ன பண்றாங்க? எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துக்கு போய் கிச்சன்ல உட்காந்துட்டாங்க. அடுத்த டைம் நீங்க எப்ப வெளியே போவீங்கன்னு அவங்க காத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இதுதான் போயமுடைய மீனிங்.
இதை கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குல்ல? இப்போ நாம இந்த போயம்ல வர நியூ வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். கம் அலைவ்னா உயிரோடு வந்து அப்படின்னு பொருள். கம் அலைவ் அப்படின்னா உயிரோடு வருதல். ரோம் அப்படின்னா சுற்றி திரிதல். ரோம் நாயன சுற்றி திரிதல். நெக்ஸ்ட் வேர்ட் ஃபோர்க். ஃபோர்க்னா முள்கரண்டி. ஃபோர்க்னா முள்கரண்டி. கேதர் அரவுண்ட். கேதர் அரவுண்ட்னா சேர்ந்து சுற்றுதல். கிளம். கிளம் அப்படின்னா வாட்டம் கொள்ளுதல். கிளம்னா என்ன? வாட்டம் கொள்ளுதல். அன்டில். அன்டில்னா அது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். நியூ வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரைமிங் வேர்ட்ஸ். பிளெண்டர் பெண்டர். பிளெண்டர் பெண்டர். ஹோம் ரோம். ஹோம் ரோம். நெக்ஸ்ட் சூன் ஸ்பூன். சூன் ஸ்பூன். அரவுண்ட் கிரவுண்ட். அரவுண்ட் கிரவுண்ட். நெக்ஸ்ட் ஒன் கிளம். கிளம் ரூம். கிளம் ரூம். லைன். லைன் டைம். லைன் டைம். சில்ட்ரன் இப்போ நம்ம ரைம்ஸ் பாடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. வீட்டில் நல்லா பாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம பாட ஆரம்பிக்கலாமா? There once was a blender, his name was Bender. When no one was home, he would come alive and roam. There once was a blender, his name was Bender. When no one was home, he would come alive and roam. All his friends would be there soon, the knife, the fork and the spoon. They would gather around and run all over the ground. All his friends would be there soon, the knife, the fork and the spoon. They would gather around and run all over the ground. Soon everyone is glum, hearing the car room room. They have to draw the line and wait until next time. Soon everyone is glum, hearing the car room room. They have to draw the line and wait until next time. And wait until next time. And wait until next time. Children, பாட்டை நல்லா கேளுங்க. வீட்டில் திரும்ப திரும்ப நல்லா கேட்டு பாடி பாருங்க. நியூ வேர்ட்ஸ் எல்லாம் உங்கள் நோட்டில் எழுதி நல்லா படிங்க. ரைமிங் வேர்ட்ஸ் நோட்டில் எழுதி படிங்க. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பாட்டையும் நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதிக்கலாம். திரும்ப திரும்ப நல்லா பாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன். தீபத்தை ஏற்றுவோம்.